வெல்கம் டு குட் சேனல் குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் சாப்டர் நம்பர் ஒன் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அதில் யூனிட் டூ வந்து பார்க்க போகிறோம் த மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் ஸோ இந்த டைட்டிலை நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த நேஷ்னலிசம் யூரோப்பில் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இஃப் யூ லுக் அட் த மேப் ஆஃப் மிட் எயிட்டீன்த் சென்சுரி யூரோப் யூ வில் ஃபைண்ட் தட் தேர் ஆர் நோ நேஷன் ஸ்டேட்ஸ் ஆஸ் வி நோ தம் டுடே ஸோ இப்போ மிட் எயிட்டீன் சென்ச்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பில் ஒரு நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கும் நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா கண்ட்ரி நம்ம இப்போ இந்த செஞ்சுரியில் நம்ம கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்போ வந்து அங் அப்போ அந்த அந்த காலத்தில் நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்தது வாட் வி நோ டுடே ஆஸ் ஜெர்மனி இட்டாலி அண்டு Switzerland வேர் டிவைடட் into kingdoms, கிங்டம்ஸ் டச்சீஸ் அண்டு whose ஹூஸ் ரூலர்ஸ் ஹேட் autonomous அட்டானமஸ் டெரிட்டரிஸ் இப்போ இந்த ஜெர்மனி இட்டாலி ஸ்விட்சர்லேண்ட் எல்லாமே வந்து கிங்டமாகவும் டச்சீஸாகவும் ஆவும் பிரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து கிங் ரூல் பண்ணா அதை கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டச்சீஸ் அப்படினா டியூக் டியூக் வந்து ரூல் பண்ணாங்க அப்படினா டச்சீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேன்டன்ஸ் டியூக்டம் டியூக்டம் சொல்லுவோம் அதை அதுவும் அதுவும் டெரிட்டரி தான் ஆனால் அதை வந்து டச்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டன் அப்படின்றதும் டெரிட்டரி தான் ஆனால் அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக இதை வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்னா அட்டானமஸ் டெரிட்டரிஸ் டெரிட்டரிஸ் அப்படின்றது ரீஜியன் ஏரியா தான் அந்த ஏரியாவில் ரீஜியனில் வந்து டெரிட்டரியில் அட்டானமஸ் தன்னாட்சி வந்து ரூல் தன்னாட்சியாக ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப் வேர் அண்டர் ஆட்டோக்ராட்டிக் மொனார்டிஸ் விதின் த டெரிட்டரிஸ் ஆஃப் விச் லீவ்டு டைவர்ஸ் பீப்புள்ஸ் ஸோ இப்போ ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்பில் ஈஸ்டர்ன் அண்டு சென்ட்ரல் யூரோப்பில் ஆட்டோக்ராட்டிக் ஆட்டோக்ராட்டிக் அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் தான் அந்த பர்சனுக்கு அன்லிமிட்டெட் அத்தாரிட்டி இருக்கும் அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்டோக்ராட்டிக் மொனார்கி அதாவது கிங்கு கிங்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த டெரிட்டரியில் மக்கள் பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க தே டிட் நாட் சீ தம் செல்ஸ் ஆஸ் ஷேரிங் ஏ கா கலெக்டிவ் ஐடென்டிட்டி ஆர் எ காமன் கல்ச்சர் அவங்களுக்குன்னு ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டி இல்லைனா காமன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது ஆஃபன் they ஸ்போக் டிஃப்ரெண்ட் different அண்ட் பிலாங் டு டூ different ethnic group. ஸோ அவங்களுக்கு வந்து different languages இருந்தது different culture. டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன்ஸ் இருந்தது அதனால தான் அவங்க பிலாங்கு டு டிஃப்ரெண்ட் எத்திக் எத்னிக் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த ஹப்ஸ்பெர்க் எம்பையர் தட ரூல்டு ஓவர் ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரி இப்போ ஹப்ஸ்பெர்க் எம்பையரை வந்து ஹாஸ்ட்ரி ஆஸ்ட்ரியா அண்ட் ஹங்கேரியில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் எ பேட்ச் ஒர்க் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்டு பீப்புள்ஸ் இங்கே பேட்ச் ஒர்க் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ராஜா இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மூணு ஊர் கேரளால இருந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் இங்கே இருந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் இது எல்லாமே சேர்த்து ஒரு சின்ன ஒரு டெரிட்டரியாக ஒரு கிங்கு வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தமிழ்நாட்டில் இருந்து வந்த ரெண்டு மூணு ஊருன்னு சொன்னல அப்போ அங்கே என்ன பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க அவங்களோட கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும் இப்போ கேரளாவிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ரீஜியன் ஒரு ரெண்டு மூணு ஊர் வந்து கான்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு மூணு ஊரில் என்ன மக்கள் பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க அப்போ அவங்களோட லேங்குவேஜ் அவங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் பெரிய ரீஜியன் ஆனால் ரெண்டு மூணு ஊர் மட்டும் கான்கர் பண்ணியிருப்பாங்க ஆந்திராவிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் பேச கான்கர் பண்ணுறாங்க அப்போ அந்த ஊரில் என்ன பேசுவாங்க மக்கள் தெலுங்கு பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சின்ன சின்ன ஊராக பேட்ச் ஒர்க்காக சின்ன சின்ன பகுதியாக கான்கர் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து வேற வேற லாங்குவேஜ் பேசுவாங்க வேறு வேறு கல்ச்சர் இருக்கும் இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பேட்ச் ஒர்க் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அண்டு பீப்புள்ஸ் இட் இன்க்ளூடட் த ஸோ இதை வந்து ஒரு சின்ன நோட்ஸ் மூலமாக நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா பேராக்ராஃபில் போகலாம் ஆஸ்ட்ரியா அண்டு ஹங்கேரி அங்கே தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க இதில் ஆல்ஃபைன் ரீஜியன்ஸ் த டைரோல் டிரோல் ஆஸ்ட்ரியன் அண்டு ஸ்டூடண்ட் லேண்ட் இது எல்லாமே ரீஜியன் பொஹிமியா பிளேஸ் பொஹிமியா அப்படின்றதும் ஒரு ரீஜியன் ஒரு பிளேஸ் தான் அங்கே அரிஸ்ட்ரோக்ரஸி அப்படின்ற ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் வந்து இருந்தாங்க அவங்க ஜெர்மன் ஸ்பீக்கிங் அங்கே வந்து ஜெர்மன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க லாங்குவேஜ் லொம்பாடி அண்டு வெனிட்டியா இதுவும் பிளேஸ் தான் இங்கே வந்து இட்டாலியன் இட்டாலியன் ஸ்பீக்கிங் இட்டாலியன் ஸ்பீக்கிங் பேசுகிற மக்கள் வந்து இருந்தாங்க ஹங்கேரியில் வந்து ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் மக்யார் பேசினாங்க அதர் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வெரைட்டி ஆஃப் டயலக்ட்ஸ் டயலக்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா வட்டார மொழி அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறது தான் டயலக்ட்ஸ் கலீஷியாவில் வந்து அரிஸ்டோக்ரஸி பீப்புள் தான் இருந்தாங்க அவங்க பொலிஷ் லாங்குவேஜ் வந்து பேசுனாங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க ஓகே ஸோ இப்போ இந்த டாமன்ட் இந்த டாமினன்ட் குரூப்பை தவிர்த்து இன்னொரு குரூப் வந்து இருந்துச்சு மாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பெசன்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா இந்த அரிஸ்டோக்ரஸி அப்பர் கிளாஸ் அப்படின்னா இந்த பெசண்ட் வந்து லோ கிளாஸ் மாதிரி அதாவது இவங்களுக்கு இவங்க சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருப்பாங்க அதை தான் அவங்க வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெசண்ட் வந்து அரிஸ்டோக்ரஸி பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பெசன்ட் பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க இவங்க எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த டெரிட்டரி பவுண்ட்ரிஸில் வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து நார்த்தில் பொஹிமியன்ஸ் அண்டு ஸ்லோவாக்ஸ் இவங்க இருந்திருக்காங்க சவுத்தில் சவுத்தில் வந்து சொவீனிஸ் இன் கார்னோலியா குரோட்ஸ் வந்து இருந்திருக்காங்க ஈஸ்ட் பகுதியில் வந்து ரோமன்ஸ் டு தி ஈஸ்ட் என் டிரான்ஸ் டிரான்சில்வேனியா இவங்க வந்து இருந்திருக்காங்க ஸோ இப்போ இதுதான் வந்து பேராகிராஃபில் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இட் இன்க்ளூடட் என் ஆல்ஃபைன் ரீஜியன்ஸ் த டிரோல் ஆஸ்ட்ரியா அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டுடென்ட் லேண்ட்

இட்டாலியன் வந்து இட்டாலி லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருந்தாங்க இன் ஹங்கேரி ஹங்கேரியில் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் ஸ்போக் மக்கியார் வைல் அதர் ஹாஃப் ஆஃப் ஸ்போக் வெரைட்டி ஆஃப் டயலட்ஸ் ஸோ ஹாஃப் ஆஃப் த பீப்புள் ஹங்கேரியில் வந்து மக்கியார் பேசிட்டு இருந்தாங்க ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து வெரைட்டி ஆஃப் டயலட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க கலீஷியா பிளேஸில் வந்து அரிஸ்டோக்ரஸி பீப்புள் இருந்திருக்காங்க அங்கே பொலிஷ் லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருந்தாங்க பி சைட்ஸ் தீஸ் த்ரீ டாமினன்ட் குரூப்ஸ் இந்த குரூப் இந்த மூணு குரூப்பை தவிர தேர் ஆல்சோ லீவ்டு விதின் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தி எம்பையர் அ மாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பெசன்ட் பீப்புள்ஸும் ஸோ இதை தவிர்த்து இந்த பவுண்ட்ரிஸில் இந்த பவுண்ட்ரி ஆஃப் டெரிட்டரியில் மாஸ் ஆஃப் சப்ஜெக்ட் பெசன்ட் பீப்புள்ஸ் ஃபார்மர் பீப்புள்ஸ் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா பொஹிமியன்ஸ் அண்டு ஸ்லோவாக்ஸ் டு தி நார்த் ஸ்லோவீனிஸ் இன் கர்னோலியா குரோட்ஸ் டு தி சவுத் அண்டு ரோமன்ஸ் டு தி ஈஸ்ட் இன் Transylvania. ஸோ இந்த எல்லாம் வந்து இருந்திருக்காங்க Such differences டிட் நாட் ஈஸிலி promote எ சென்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் unity. ஸோ இதில் வந்து இவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி வந்து இல்லை த ஒன்லி tie பைண்டிங் these டைவர்ஸ் groups டுகெதர் வாஸ் a காமன் எலிஜியன்ஸ் டு தி எம்பர் இவங்களுக்குனு ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு எம்பரருக்கு கீழே இருக்கிறாங்க அதுதான்

அப்படின்னா அப்பர் class பீப்புள் த மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் class வேர் அண்ட் united பை அ காமன் வே ஆஃப் லைஃப் தட் கட் அக்ராஸ் த regional டிவிஷன் Region வந்து வேற வேறையாக இருந்தாலும் இந்த அரிஸ்டோக்ரஸிக் பீப்புள் இவங்க எல்லாமே வந்து யுனைட்டடாக இருந்தாங்க காமன் வே ஆஃப் லைஃப் ஒரு காமன் வே ஆஃப் லைஃப் தான் வந்து இவங்களை யுனைட் பண்ண வச்சிருந்தது தே ஓன்டு எஸ்டேட்ஸ் இன் தி கண்ட்ரி சைட் அண்ட் ஆல்சோ டவுன் ஹவுசஸ் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு எஸ்டேட் இருந்தது கண்ட்ரி சைடில் அதே மாதிரி டவுன் ஹவுசஸும் இருந்தது தே ஸ்போக் ஃப்ரெஞ்ச் ஃபார் பர்பஸ் ஆஃப் டிப்ளமசி அண்ட் இன் ஹை சொசைட்டி ஸோ அவங்களுக்குரிய அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் தான் வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஹை சொசைட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ளமசிக்காக பிரெஞ்சு தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க தேர் ஃபேமிலிஸ் தேர் ஆஃபன் கனெக்டட் பை டைஸ் ஆஃப் மேரேஜ் ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ்லேருந்து ஒரே மாதிரி மேரேஜ் பொண்ணு எடுக்கிறது குடுக்கறது அந்த மாதிரி ஒரு கனெக்டட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க சேம் இந்த அரிஸ்டோக்ரஸிலேயே திஸ் பவர்ஃபுல் அரிஸ்டோக்ரஸி வாஸ் ஹவவர் நியூமெரிக்கலி ஸ்மால் குரூப் இவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களுடைய குரூப் வந்து எப்படி இருந்தது ரொம்ப சின்னதாக இருந்தது த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வாஸ் மேட் அப் ஆஃப் பெசன்ட்ரி ஆனால் மெஜாரிட்டி பாப்புலேஷன் யார் இருந்தாங்க இந்த ஃபார்மர்ஸ் தான் பெசன்ட்ரி தான் இருந்தாங்க டு த வெஸ்ட் த பல்க் ஆஃப் லேண்ட் வாஸ் ஃபார்ம்டு பை டெனன்ட்ஸ் அண்டு ஸ்மால் ஓனர்ஸ் ஸோ இங்கே வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் யூரோப்பில் இந்த பெசன்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க வயல் இன் ஈஸ்டர்ன் அண்டு சென்ட்ரல் யூரோப்பு த பேட்டர்ன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங் வாஸ் கேரக்டரைஸ்டு பை வாஸ்ட் எஸ்டேட்ஸ் விச் வேர் கல்டிவேட்டட் பை சர்ஃப் ஸோ ஈஸ்டர்ன் and Central சென்ட்ரல் ல வந்து இந்த லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேண்ட் ஹோல்டு யார் லேண்ட் hold பண்ணியிருப்பாங்க அரிஸ் இந்த aristocracy தான் வந்து லேண்ட் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே வாஸ்ட் எஸ்டேட்ஸில் வந்து கொஞ்சம் கல்டிவேட்டட் பை சர்ஃப் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த சர்ஃப்டம்னா நம்ம என்னென்னு அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அதாவது இவங்க பெசன்ஸ் தான் இந்த சர்ஃப் அப்படின்றவங்க பெசன்ஸ் தான் இவங்க வந்து இந்த கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ரெவென்யூவை மேக்சிமம் இந்த லேண்ட்லாட் கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு கொஞ்சமாக தான் இந்த ரெவென்யூ வந்து வச்சுருப்பாங்க அவங்களோட ஃபேமிலிஸ் அவங்க எல்லாருமே வந்து இங்கேயே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க விரும்பினாலும் வெளியில் போக முடியாது வேறு இடத்துக்கு போக முடியாது அதனால தான் இவங்களை வந்து ஒரு ஸ்லேவ் ஒரு கொத்தடிமை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல் கொத்தடிமை மாதிரி அப்படின்னு சொல்றாங்க யாரு கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா கல்டிவேட்டட் பை சர்ஃப் செல்றாங்க இன் வெஸ்டர்ன் அண்ட் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் த க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் மீன் த கரோத் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிளாசஸ் ஹூஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன் ஃபார் தி மார்க்கெட் இப்போ இந்த யூரோப் இந்த வெஸ்டர்ன் யூரோப் அண்டு பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் யூரோப் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் குரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து குரோத் ஆகுது அண்டு ட்ரேடும் வந்து க்ரோத் ஆகுது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் க்ரோத் ஆகுது ட்ரேடும் குரோத் ஆகுது அதனால் அங்கே இருக்கிற டவுன்ஸும் வந்து க்ரோத் ஆகுது ஸோ இதெல்லாம் க்ரோத் ஆகிறதுனால அங்கே கமர்ஷியல் கிளாஸஸ் பீப்புள் வந்து வர்றாங்க கமர்ஷியல் கிளாஸஸ் பீப்புள் வந்து இருக்கிறாங்க கமர்ஷியல் கிளாஸஸ் பீப்புள் அப்படின்னா என்னென்னா அவங்க என்ன குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து மார்க்கெட்டுக்கு வருது அதனால தான் அவங்கள கமர்ஷியல் கிளாஸஸ் ஒரு குரூப் வருது சோஷியல் குரூப் ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியலேஷன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிகேன் இன் இங்கிலாந்து இன் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த எயிட்டீன்த் சென்ச்சுரி பட் இன் ஃப்ரான்ஸ் பட் இன் ஃப்ரான்ஸ் அண்டு பார்ட் ஆஃப் தி ஜெர்மன் ஸ்டேட்ஸ் இட் அக்கர்டு ஒன்லி டியூரிங் த நைன்டீன்த் செஞ்சுரி ஸோ எப்போல்லாம் வந் எங் எந்த நேரத்தில் எந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது இங்கிலாந்துலையும் பிரான்ஸ்லையும் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஜெர்மன் ஸ்டேட்ஸ்லையும் எப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க குரூப்ஸ் கேம் இன்

ரெண்டு விதமான மக்கள் வந்து இருக்கிறாங்க ஒன்று வந்து எ ஒர்க்கிங் கிளாஸ் பாப்புலேஷன் இவங்களும் அண்ட் எ நியூ மிடில் கிளாஸ் பீப்புளும் இருக்காங்க இந்த மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ்மேன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்மாலர் இன் நம்பரில் தான் இருக்கிறாங்க இந்த குரூப் வந்து மிக குறைவான நம்பரில் தான் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னா இன் சென்ட்ரல் அண்டு ஈஸ்டர்ன் யூரோப்பில் இன் நைன்டீன்த் லேட் நைன்டீன்த் சென்சுரியில் இவங்களோட குரூப்போட நம்பர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இட் வாஸ் அமங் த எஜுகேட்டட் லிபரல் மிடில் கிளாஸஸ் தட் ஐடியா ஆஃப் நேஷனல் யூனிட்டி ஃபாலோயிங் த அபாலிஷன் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜஸ் கெயின்ட் தி பாப்புலாரிட்டி ஸோ இப்போ இந்த எஜுகேட்டட் லிபரல் மிடில் கிளாஸஸில் அவங்களுடைய ஐடியா ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி எப்போ பாப்புலர் ஆகுது அப்படின்னா இந்த அரிஸ்டோக்ராட்டிக் இந்த அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜஸ் அது அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜஸ் வந்து எப்போ அபாலிஷ் ஆகுதோ அப்போ தான் வந்து அவங்களோட நேஷ்னல் யூனிட்டி வந்து ஐடியா பாப்புலர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் லிபரல் நேஷ்னலிசம் ஸ்டாண்ட் ஃபார் ஸோ இந்த பேராக்ராஃப் பொறுத்த வரைக்கும் லிபரலிசம்னா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேராகிராஃபில் லிபரலிசம் அப்படின்றது ஒரு ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் மூலமாக ரெவல் லிபரலிசம்னா என்ன அதுக்கப்புறமா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லிபரலிசம்னா என்னன்னு நினைக்கிறாங்க லிபர்னா என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் த ஐடியா ஆஃப் நேஷ்னல் யூனிட்டி இன் ஏர்லி நைன்டீன் சென்ச்சுரி ஈரோப் ஈரோப் வேர் க்ளோஸ்லி அலைடு டு தி ஐடியாலஜி ஆஃப் லிபரலிசம் இந்த நேஷ்னல் யூனிட்டி அப்படின்ற ஐடியாலஜி அப்படின்ற ஒரு கூட்டணி தான் இந்த லிபரலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கு வருது க்ளோஸ்லியாக இருக்குது கூட்டணியாக இருக்குது

லிபரலிசம்னா என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஃப்ரீடம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா சட்டத்துக்கு முன் எல்லாருமே சமம் பொலிட்டிக்கலி பொலிட்டிக்கலி அவங்க கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் மக்களோட கன்சண்ட்டாக இருக்கணும் அதாவது சம்ம அக்ரி பண்ணணும் மக்களை வந்து அக்ரி பண்ணணும் அக்செப்ட் பண்ணணும் ஸோ ஓட்டிங் மூலமாக பண்ணி ஓட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சு கான்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க மூணுமே இந்த மூணு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸஸ் அவங்க லிபரலிசம்னா என்ன அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க சின்ஸ் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் லிபரலிசம் ஹேட் ஸ்ட்ருட் ஃபார் த எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரஸி அண்டு கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ் எ கான்ஸ்டியூஷன் அண்டு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் த்ரூ த பார்லிமெண்ட் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் லிபரலிசம்னா என்ன அப்படின்னா எப்போ வந்து இந்த ஆட்டோக்ரசி ஆட்டோ ஆட்டோக்ரஸி வந்து எண்ட் ஆகுதோ எப்போ வந்து இந்த கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ் எண்ட் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த லிபரலிசம் வரும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷன் ஒரு ப்ராப்பர் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கணும் அதுவும் ஒரு பார்லிமெண்ட்டை வச்சு ஒரு கரெக்டான ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கணும் அங்கே வந்து ப்ராப்பர் எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இருக்கணும் ஸோ இந்த மூணு இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து ஃப்ரென்ச் ரெவல்யூஷனில் லிபரலிசம்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க நைன்டீன் சென்ச்சுரி லிபரல்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ட் தி இன் வயலபிலிட்டி ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ நைன்டீன் சென்ச்சுரியில் லிபரல்ஸ் அப்படின்னா என்ன லிபரல்ஸ் லிபரல்ஸ் அப்படின்றது என்னென்னா இங்கே ப்ரை யார் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக வாங்கிக்க கூடாது ஸோ இதுவும் லிபரலில் இன்க்ளூட் ஆகுது Yet equality before the law did not necessarily stand for universal suffrage. இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஈக் லிபரல்ஸ் அப்படின்னா பிஃபோர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொன்னோம் ஆனால் சஃபரேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நெசசரி இல்ல. சஃபரேஜ் அப்படின்னா த ரைட் டு vote. Voting power. You will recall that in revolutionary France, which marked the first political experiment in liberal democracy, the right to vote and to get elected was granted exclusively to property owning men. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ரைட் டு ஓட் பற்றி ஆனால் இங்கே ரைட் டு ஓட் அப்படின்றது யார் அப்படின்னா இங்கே யார் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அதுவும் ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மென் உமன் கிடையாது மென்னுக்கு வந்து ரைட்டிங் ஓட்ஸ் இருக்குது ஆனால் யார் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட் வந்து இருந்தது மென் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆல் women வேர் excluded ஃப்ரம் பொலிட்டிக்கல் rights மென் இருந்து ஆனால் அவங்ககிட்ட பா இப்போ ப்ராப்பர்ட்டி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது ஆனால் உமன் கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே அவங்க உமன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து கிடையாது அதுதான் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்லி ஃபார் ஏ ப்ரீஃப் பீரியட் அண்டர் த ஜெக்கோபின்ஸ் டிட் ஆல் த அடல்ட் மேல்ஸ் என்ஜாய் சஃப்ரேஜ் ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் ஷார்ட் பீரியடில் தான் இந்த அடல்ட் மேல்ஸ் வந்து இந்த சஃப்ரேஜ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க எப்போனா ஜெக்கோபின்ஸ் அந்த பீரியடில் ஹவர் த நெப்போலியனிக் கோட் வென்ட் பேக் டு லிமிட்டட் சஃபேஜ் அண்டு ரெடியூஸ்டு லிமிட்டட் சஃபேஜ் அண்ட் ரெடியூஸ்டு உமன் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் எ மைனர் சப்ஜெக்ட் டு தி அத்தாரிட்டி ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் திருப்பி வந்து நெப்போலியனிக் கோட் வந்ததுக்கு அப்புறமா இந்த சஃபேஜ் இருக்க லிமிட்டட் சஃபேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருப்பி இந்த உமனை வந்து ஸ்டேட்டஸ் அவங்கள மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க உமன் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சப்ஜெக்ட் அப்படின்னா இவங்க வந்து ஃபாதர் அண்ட் சன் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்டுக்கு கீழே அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அதான் சப்ஜெக்ட் டூ அத்தாரிட்டி ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க த்ரோ தவுட் த நைன்டீன்த் அண்ட் ஏர்லி டுவெண்டிய் சென்ச்சுரி உமன் அண்ட் நான் ப்ராப்பர்ட்டீடு மென் ஆர்கனைஸ்டு ஆப்போசிஷன் மூமெண்ட் டிமாண்டிங் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸு ஸோ நைன்டீன்த் அண்ட் இயர்லி ஏர்லி ட்வெண்ட்டிய் சென்ச்சுரியில் வந்து இந்த உமன் இருக்காங்களே இவங்களும் அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி இல்லாத மென்னும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆப்போசிஷன் மூமெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஆப்போசிஷன் மூமெண்ட்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எங்களுக்கும் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்து கொடுக்குறாங்க தி எக்கனாமிக்ஸ் ஃபியர் லிபரலிசம் ஸ்டூட் ஃபார் தி ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ் அண்ட் தி அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் இம்போஸ்ட் ஆன் தி மூமெண்ட் ஆஃப் குட் அண்ட் கேபிட்டல் ஸோ இப்போ நம்ம லிபரலிசம் அப்படின்றது எக்கனாமிக்ஸ் ஸ்பியரில் லிபரலிசம்னா என்ன அப்படின் அப்படின்றது பார்க்க போகிறோம் இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்பியரில் லிபரலிசம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதற்குரிய தடைகள் எல்லாமே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் இம்போஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி மூமெண்ட் ஆஃப் குட் அண்டு கேபிட்டல்

க்ரியேட்டட் அவுட் ஆஃப் கவுண்ட்லஸ் ஸ்மால் பிரின்சிபாலிட்டிஸ் எ கான்ஃபெடரேஷன் ஆஃப் தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் ஒரு நெப்போலியனிக் பீரியடில் அந்த பீரியடில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக கவுண்ட்லஸ் ஸ்மால் பிரின்சிபாலிட்டி ஸ்மால் பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மா மாகாணம் அதாவது சமஸ்தானம் கூட அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடரேஷன் ஆஃப் தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் வந்து இருந்தது ஈச் ஆஃப் தீஸ் ப்ரொசஸ்டு இட்ஸ் ஓன் கரன்சி அண்டு வெயிட்ஸ் அண்டு மெஷர்ஸ் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேட்ஸ்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு தனி கரன்சி இருந்திருக்கு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க எ மர்ச்சன்ட் ட்ராவலிங் இன் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஃப்ரம் ஹேம்பக் டு நுரம்பக் டு செல்ஹிஸ் குட்ஸ் வுட் ஹாவ் ஹேட் டு பாஸ் த்ரூ லெவன் கஸ்டம் பேரியர்ஸ் அண்ட் பே எ கஸ்டம் டியூட்டி ஆஃப் அபவுட் ஃபைவ் பர்சன்ட் அட் ஈச் ஒன் ஆஃப் தம் ஸோ இப்போ வந்து எயிட்டீன் தேர்ட்டி த்ரீயில் ஒரு மெர்ச்சன்ட் ட்ராவல் பண்ணணும் அதாவது குட்ஸை எடுத்துகிட்டு ஹேம்பேக்லேருந்து நிரம்பர்க்கு போகணும் அப்படின்னா அவர் வந்து லெவன் கஸ்டம் பேரியர்ஸ் லெவன் கஸ்டம்ஸ் பேரியர்ஸ் அதாவது லெவன் கஸ்டம் பேரியர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும் லெவன் கஸ்டம் ட்யூட்டிஸ் வந்து பே பண்ணணும் அதுவும் கஸ்டம் டியூட்டி எப்படி பே பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கஸ்டம் டியூட்டி வந்து பே பண்ணணும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஃபைவ் பெர்சன்ட் வந்து கஸ்டம் டியூட்டி பே பண்ணணும் டியூட்டீஸ் ஆஃப் அண்ட் லெவிடு அக்கார்டிங் டு தி வெயிட் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் தி குட்ஸ் இந்த டியூட்டிஸை எப்படி லெவி பண்ணுறாங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருளோட வெயிட் அந்த பொருளோட மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து டேக்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆஸ் ஈச் ரீஜியன் ஹேட் இட்ஸ் ஓன் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் திஸ் இன்வால்வ்டு டைம் கன்சியூமிங் கால்குலேஷன் இப்போ ஒவ்வொரு ரீஜன்லையும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மெயிட் வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து இருந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகுது கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த மர்ச்சன்ஸுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகுது இப்போ வந்து ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக கொண்டு போனால் தான் சேல் பண்ண முடியும் ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது ரொம்ப டைம் கன்சியூமிங் ஆகுது

கிளாத் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கே நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் கிளாத் வந்து கிடைக்கும் இதே நரம்பர்க்கில் போய் ஒரு எல் கிளாத் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஃபிரிபர்க் வந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒரு எல்லுக்கு கிளாத் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ எல் அப்படின்றது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆனால் இங்கே நமக்கு எப்படி இருக்குது எல்லாமே வேற வேறையா இருக்குது மெஷர்மெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேற மெஷர்மெண்ட் இருக்குது ஸோ சர்ச் கண்டிஷன்ஸ் வேர் வீடு ஆஸ் அப்டக்கல்ஸ் டு எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் க்ரோத் பை த நியூ கமர்ஷியல் கிளாஸஸ் ஹூ ஆர்குடு ஃபார் தி கிரியேஷன் ஆஃப் யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி அலோயிங் த அன்ஹின்ட்ரட் மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் பீப்புள் அண்ட் கேபிட்டல் ஸோ இது எல்லாமே வந்து இந்த கமர்ஷியல் கிளாஸ் பீப்புளில் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்குது அப்சக்கல்ஸ்னால் தடையாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுடைய ஆர்கியூ டிமேண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்ஸை வந்து மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் குட்ஸ் அண்ட் கேபிட்டல் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி வேணும் அப்படின்னா ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ இன் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் எ கஸ்டம் யூனியன் ஆர் ஜுவல்வேரியன்

ஸோ இதை இனிஷியேட் பண்ணுறாங்க எங்கே இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புருஷியாவில் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எல்லா ஜெர்மன் ஸ்டேட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த கஸ்டம் யூனியன் அப்படின்னா நமக்கு இங்கே லெவன் கஸ்டம் பேரியர்ஸ் அப்படின்னு சொன்னாங்களே இது எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க அதான் கஸ்டம் யூனியன் ஸோ த யூனியன் அபாலிஷ்டு டேரிஃப் பேரியர்ஸ் அண்ட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் கரன்சீஸ் ஃப்ரம் ஓவர் தேர்ட்டி டு டூ ஸோ இந்த யூனியன் என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க இந்த டேரிஃப் பேரியர்ஸை வந்து முதல்ல அபாலிஷ் பண்ணிவிட்டு கரன்சி வந்து ஒவ்வொரு பிரின்சிபாலிட்டிஸ்லேயும் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணாங்களே ஸ்டேட்ஸில் அது எல்லாமே வந்து குறைக்கிறாங்க எதுலேருந்து எது குறைக்கிறாங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டிலிருந்து டூ கரன்சியாக வந்து மாறுது த கிரியேஷன் ஆஃப் எ நெட்ஒர்க் ஆஃப் ரயில்வேஸ் ஃபர்தர் ஸ்டிமுலேட்டட் மொபிலிட்டி ஹார்னஸிங் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் டு நேஷ்னல் யூனிஃபிகேஷன் ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் எந்த நெட்வொர்க் அப்படின்னா ரயில்வே ரயில்வே நெட்ஒர்க் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது ஸோ இது வந்து எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நேஷ்னல் யூனிஃபிகேஷனாக மாறுது நேஷ்னல் யூனிஃபிகேஷனாக இது மாறுது இந்த ரயில்வே மூலம் இந்த மொபிலிட்டி மூலமாக ரயில்வேனால ஸோ ஏ வேவ் ஆஃப் ஏ வேவ் ஆஃப் எக்கனாமிக் நேஷ்னலிசம் ஸ்ட்ரென்தண்ட் த வைடர் நேஷ்னலிஸ்ட் சென்டிமெண்ட்ஸ் க்ரோயிங் அட் த டைம் ஸோ இந்த எக்கனாமிக் நேஷ்னலிசம் தான் பின்னாடி பின்னாடி நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் வந்து உருவாகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து என் நியூ கன்சர்வேட்டிசம் ஆஃப்டர் எயிட்டீன் ஃபிஃப்டீன் ஃபாலோயிங் த டிஃபீட் ஆஃப் நெப்போலியன் இன் எயிட்டீன் ஃபிஃப்டீன் யூரோப்பியன் கவர்மெண்ட்ஸ் வேர் டிவன் பை எ ஸ்பிரிட் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஸோ நெப்போலியனை டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா எயிட்டீன் ஃபிஃப்டீனில் யூரோப்பியன் கவர்மெண்ட் கன்சர்வேட்டிசம் அப்படின்றத ஒன்று கொண்டு வர்றாங்க இங்கே கன்சர்வேட்டிசம் மீனிங் கொடுத்துருக்காங்க ஏ பொலிட்டிக்கல் ஃபிலாசபி தட் ஸ்ட்ரெஸ்டு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ரிஃபர்டு கிராஜுவல் டெவலப்மெண்ட் டு குவிக் சேஞ்ச் ஸோ இப்போ இங்கே இன்ஸ்டியூஷன் ட்ரெடிஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே வந்து மொனார்கி ட்ரெடிஷன் சர்ச் அதுக்கப்புறமா சோஷியல் ஹயராக்கி ஹயராக்கி சோஷியல் ஹயராக்கிஸ் அப்படின்னா மத குருமார்கள் கிறிஸ்தவ மத குருமார்கள் இவங்களை எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும் ஆனால் குவிக்காக இருக்கக்கூடாது கிராஜுவலா இருக்கணும் கிராஜுவலா டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே தான் இதே மீனிங் தான் இன்னொரு தடவை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கன்சர்வேட்டிவ்ஸ் பிலீவ்டு தட் எஸ்டாப்ளிஷ்டு இங்கே கன்சர்வேட்டிவ்ஸ்னால் இந்த கன்சர்வேட்டிவாக ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ அவங்க பிலீவ் பண்ணுறாங்க

ஸோ இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ரீ ரெவல்யூஷனரிக்கு முன்னாடி சொசைட்டி இருந்துச்சுல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க அப்போ எந்த மாதிரி இருக்கணும் ராதர் தே ரியலைஸ்ட் ஃப்ரம் தி சேஞ்சஸ் இனிஷியேட்டட் பை நெப்போலியன் தட் மாடர்னைசேஷன் குட் இன் ஃபேக்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் த மொனார்கி ஸோ இப்போ ப்ரீ ரெவல்யூஷனரிக்கு முன்னாடி இந்த சொசைட்டி அந்த மாதிரி இல்லாமல் நெப்போலியன் அந்த பீரியடில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்களா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மொனார்கி வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மொனார்கி இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல லைக் மொனார்க்கி இந்த மொனார்கி தான் அவங்க ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் இட் குட் மேக் ஸ்டேட் பவர் மோர் எஃபெக்டிவ் அண்டு ஸ்ட்ராங் எஃபெக்டிவாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஏ மாடர்ன் ஆர்மி அண்ட் எஃபிஷியன்ட் பியூரோக்ரஸி ஏ டைனமிக் எக்கனாமி த அபாலிஷன் ஆஃப் ஃப்யூடலிசம் அண்ட் சர்ஃப்டம்

காலங்காலமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆட்டோக்ராட்டிக் மொனார்டி இல்லை அது வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் யூரோப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க இன் எயிட்டீன் ஃபிஃப்டீன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி யூரோப்பியன் பவர்ஸ் பிரிட்டன் ரஷ்யா புருஷியா அண்டு ஆஸ்திரியா

த காங்கிரஸ் வாஸ் ஹோஸ்டட் பை தி ஆஸ்ட்ரியன் சான்ஸ்லர் டியூக் மட்டன்னிக் ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இந்த காங்கிரஸ் இதை வந்து ஹோஸ்ட் பண்ணவங்க வந்து ஆஸ்ட்ரியன் சான்ஸ்லர் ஆஃப் டியூக் மட்டன்னிக் ஓகே த டெலிகேட்ஸ் டெலிகே டெலிகேட்ஸ் அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்

the bourbon dynasty which had been deposed during french revolution was restored to power and france lost த ரிட்டரிஸ் இட் ஹேட் அனாக்ஸ்ட் அண்டர் நெப்போலியன் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல நெப்போலியன் என்ன கொண்டு வந்தாரோ அந்த சேஞ்சஸை அன்டூயிங் பண்ணணும் அப்படின்னு அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெப்போலியன் பீரியடில் இந்த பர்போன் டைனஸ்டியை வந்து தூக்கி எறிஞ்சாங்க இந்த நெப்போலியன் ஸோ அந்த தூக்கி எறிஞ்சப்பட்ட இந்த மொனார்கியை திருப்பி வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஃபிரான்ஸில் இந்த நெப்போலியன் கான்கர் பண்ணியிருப்பாங்களா அந்த டெரிட்டரி அதெல்லாம் வந்து லாஸ்ட் ஆயிடுது இந்த கான்கர் கான்கர் பண்ணதுன்னா அனாகஸ்டுனா ஜாயின் நெப்போலியன் பீரியடில் ஜாயின் பண்ணியிருந்த அந்த டெரிட்டரி எல்லாம் வந்து லாஸ்ட் ஆயிடுது ஏ சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேர் செட் செட்டப் ஆன் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் டு ப்ரிவெண்ட் ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் இன் ஃபியூச்சர் ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரான்ஸோட பவுண்ட்ரிஸை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க ஏன்னா அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் தடுக்க முடியும் அப்படின்றதுனால Thus தஸ் த கிங்டம் ஆஃப் த நெதர்லேண்ட்ஸ் விச் இன்க்ளூட் பெல்ஜியம்ஸ் வாஸ் செட்டப் இன் நார்த்து ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ஸோட பவுண்ட்ரிஸை வந்து செட்டப் பண்ண போகிறாங்களே ஸோ அப்போ ஃப்ரான்ஸோட நார்த்தில் கிங்டம் ஆஃப் நெதர்லேண்டில் பெல்ஜியம இன்க்ளூட் பண்ணுறாங்க ஜெனோவா வாஸ் added டு பிட்மண்ட் ஜெனோவாவை வந்து பிட்மண்டில் சவுத்தில் ஃப்ரான்ஸ் southல ஜாயின் பண்ணுறாங்க Add பண்ணுறாங்க ப்ரூஷியா வாஸ் கிவன் இம்பார்ட்டன்ட் நியூ டெரிட்டரிஸ் ஆன் இட்ஸ் வெஸ்டன் ஃப்ரான்டீஸ் ஸோ புருஷியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த வெஸ்டர்ன் ஃப்ரான்டீஸில் வயல் ஆஸ்ட்ரியா வாஸ் கிவன் கண்ட்ரோல் ஆஃப் நாதன் இட்டாலி ஆஸ்ட்ரியா கண்ட்ரோலுக்கு இந்த நாதன் இட்டாலி வந்துடுது பட் த ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் தட் ஹேட் பீன் செட்டப் பை நெப்போலியன் வாஸ் லெஃப்ட் untouched. இப்போ நெப்போலியன் பீரியட்ல நம்ம பார்த்தோம்ல சின்ன சின்ன சமஸ்தானம் இருந்தது அது வந்து தேர்ட்டி நைன் ஸ்டேட்ஸ் கான்ஃபிடரேஷனாக இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நெப்போலியன் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாமல் அன்டச்சாக தான் இருந்தது இந்த ஈஸ்ட் ஈஸ்டில் ரஷ்யா வாஸ் கிவன் ஏ பார்ட் ஆஃப் போலாண்டு ரஷ்யாவுக்கு வந்து போலாண்டில் இருக்கிற பார்ட் வந்து கொடுக்கப்படுது வைல் ப்ரிஷியா வாஸ் கிவன் ஏ போர்ஷன் ஆஃப் சாக்சோனி புருஷியாவுக்கு வந்து பாஷ் போர்ஷன் ஆஃப் சாக்ஷனி வந்து கொடுக்குறாங்க த மெயின் இன்டென்ஷன் வாஸ் டு ரீஸ்டோர் த மொனார்கிஸ் தட் ஹேஸ் பீன் ஓவர் த்ரோன் பை நெப்போலியன் அண்ட் ஏ கிரியேட் ஏ நியூ கன்சர்வேட்டிவ் ஆர்டர் இன் யூரோப் இதோட மெயின் இன்டென்ஷன் நோக்கம் என்ன அப்படின்னா நெப்போலியன் பீரியடில் இந்த மொனார்கி ஓவர் த்ரோன் பண்ணியிருந்தாங்கள்ல நெப்போலியன் வந்து இந்த மொனார்கியை ஓவர் த்ரோன் பண்ணியிருந்தாங்களா அதை வந்து ரீஸ்டோர் திருப்பி கொண்டு வர்றது தான் இந்த மொ மெயின் இன்டென்ஷனாக இருந்தது

கொஸ்டின்டு த லெஜிட்டிமஸி ஆஃப் ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட்டு ஸோ இந்த தே அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் தான் இந்த கன்சர்வேட்டிவ்ஸால் டாலரேட் பண்ணிக்கவே முடியலை என்ன டாலரேட் பண்ணிக்க முடியலை அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட் பற்றி யாராச்சும் கொஸ்டின் கேட்டாலோ இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணாலோ இல்லை அதை பற்றி கருத்து வேறுபாடு ஏதாச்சும் பண்ணாலோ அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிச்சாங்க மோஸ்ட் ஆஃப் தம் இம்போஸ்ட் சென்சார்ஷிப் லாஸ் டு கண்ட்ரோல் வாட் வாஸ் செட் இன் நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் பிளேஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்டட் த ஐடியாஸ் ஆஃப் லிபர்டி அண்ட் ஃப்ரீடம் அசோசியேட்டட் வித் ஃப்ரென்ச் ரெவல்யூஷன் ஸோ இப்போ இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு லா வந்து கொண்டு வர்றாங்க சென்சார்ஷிப் லா வந்து கொண்டு வர்றாங்க அதாவது லிபர்ட்டி பற்றி இல்லை ஃப்ரீடம் பற்றி ஏதாவது இந்த நியூஸ் பேப்பர்லேயோ புக்ஸ்லேயோ இந்த பிளேஸ் டிராமாலேயோ சாங்ஸ்லேயோ ரெஃப்லெக்ட் ஆச்சு அப்படின்னா அது சென்சார்ஷிப் பண்ணுறாங்க இது பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு லா வந்து கொண்டு வர்றாங்க த மெமரி ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நன்த்லஸ் கண்டினியூ டு இன்ஸ்பயர் லிபரல்ஸ் ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்குது லிபரல் வாங்குறதுக்கு ஃப்ரீடம் வாங்குறதுக்கு அது ஒரு இன்ஸ்பயராகவே இருக்குது ஒன் ஆஃப் த மேஜர் இஷ்யூஸ் டேக்கன் அப் பை தி லிபரல் நேஷ்னலிஸ்ட் ஹூ கிரிட்டிசைஸ்ட் த நியூ கன்சர்வேட்டிவ் ஆர்டர் வாஸ் ஃப்ரீடம் ஆஃப் தி ப்ரெஸ் ஸோ இந்த லிபரல் நேஷ்னலிஸ்ட் அவங்க வந்து ஒரு மே கோரிக்கையை கொண்டு வர்றாங்க இந்த கன்சர்வேட்டிவ்டை எங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வேணும் அப்படின்றத கொண்டு வர்றாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷனரிஸ் இந்த ரெவல்யூஷன் எதுக்காக ரெவல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த பேராகிராஃப்லே போட்டிருக்காங்க During the years following 1815, the fear of repression drove many liberal nationalists underground. So, 1815ல இந்த repression அப்படினா அடக்குமுறை. இந்த repression வந்து நடந்துக்கிட்டே இருக்கு, அதனால இந்த liberal nationalist, இந்த freedom வேணும் சொல்றாங்கள் அவங்க, draw many liberal nationalists underground அப்படினா, இந்த conservatives்கு தெரியாம, செயல்கள செய்யிராங்க, அதாவது secret society, அந்த மாதிரி செயல் அந்த மாதிரி சீக்ரெட் சொசைட்டிஸ் மூலமாக செயல்படுறாங்க அதனால தான் இதை அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சீக்ரெட் சொசைட்டிஸ் ஸ்ப்ராங் அப் இன் மெனி யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் டு ட்ரெயின் ரெவல்யூஷனரிஸ் அண்ட் ஸ்ப்ரெட் தேர் ஐடியாஸ் ஸோ ஸ்பீ சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து நிறைய இடத்துல க்ரியேட் ஆகுது யூரோப்பியன் ஸ்டேட்ஸில் அங்கே ரெவல்யூஷனரிஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அவங்களுடைய ஐடியாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க என்ன ஐடியா லிபர்ட்டி வேணும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றத அதுக்கப்புறமா டு பி ரெவல்யூஷ்னரி அட் திஸ் டைம் மீன்ட் எ கமிட்மெண்ட் டு ஆப்போஸ் மொனார்கியல் ஃபார்ம்ஸ் தட் ஹேட் பீன் எஸ்டாப்ளிஷ்டு ஆஃப்டர் த வியனா காங்கிரஸ் அண்ட் டு ஃபைட் ஃபார் லிபர்ட்டி அண்டு ஃப்ரீடம் ஸோ இந்த ரெவல்யூஷனரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெவல்யூஷ் ரெவல்யூஷனரி எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொனார்க்கியை ஆப்போஸ் பண்ணுறாங்க எதுக்குறாங்க ஸோ எங்களுக்கு இந்த வியனாக்கு அப்புறமா இந்த வியனா காங்கிரஸ் இருக்குல்ல அதுக்கப்புறமா வந்துச்சுல இந்த மொனார்கி இந்த மொனார்கி அதை எதிர்த்து இவங்க வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு லிபர்ட்டி வேணும் ஃப்ரீடம் வேணும் அப்படின்றது தான் இந்த ரெவல்யூஷனரியோட முக்கியமான நோக்கம் கமிட்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் லெவலி ரெவல்யூஷனரிஸ் ஆல்சோ சா த்ரியேஷன் ஆஃப் நேஷன் ஸ்டேட்ஸ் ஆஸ் எ நெசசரி பார்ட் ஆஃப் தி ஸ்ட்ரகுல் ஃபார் ஃப்ரீடம் ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஒன்று க்ரியேட் பண்ணணும் இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நேஷன் ஸ்டேட்ஸ் வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் சச் இண்டிஜுவல் வாஸ் தி இட்டாலியன் ரெவல்யூஷனரி கிசபே மசினி பான் இன் ஜெனோவா இன் எயிட்டீன் செவன் ஸோ ஒரு இன்டிஜுவல் இட்டாலியன் ரெவல்யூஷனரி இட்டாலியன் ரெவல்யூஷனரி கெசப்பே மசினி பான் இன் ஜெனோவா இன் எயிட்டீன் செவன் இவர் இட்டாலியன் ரெவல்யூஷனரி கிசப்பே மஜினி இவர் ஜெனோவாவில் எயிட்டீன் செவனில் வந்து பறக்கிறாங்க ஹி பிகேம் எ மெம்பர் ஆஃப் சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் தி கார்பனரி இந்த கார்பனரி அப்படின்னா குரூப் ஆஃப் சீக்ரெட் சொசைட்டி இதில் இவர் ஒரு மெம்பராக ஆறாரு ஆஸ் எ யங் மேன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹி வாஸ் செட் இன் ஹி வாஸ் சென்ட் ஹி வாஸ் சென்ட் இன் டு எக்ஸைல் எக்ஸைல் இன் எயிட்டீன் தேர்ட்டி ஒன் ஃபார் அட்டம் ரெவல்யூஷனரி இன் லிகூரியா ஸோ இப்போ இந்த ரெவல்யூஷன் ரெவல்யூஷனில் வந்து லிகூரியாவில் ரெவல்யூஷன் இன் லிகூரியாவில் அட்டம் பண்ணதுனால இவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு எக்ஸைல் பண்ணுறாருங்க எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வந்து கண்டிப்பாக நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் ஹீ சப்ஸிக்வென்ட்லி ஃபவுண்டட் டூ மோர் அண்டர் கிரவுண்ட் சொசைட்டிஸ் ஸோ இவர் வந்து ரெண்டு சீக்ரெட் சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஒன்று ஃபர்ஸ்ட் யங் இன் மார்சே மாசே அண்ட் தென் யங் யூரோப்பியின் பர்ன்

ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கிற யங் மென் ஸோ அவங்க தான் ஸோ இவங்க எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா போலேண்ட் ஃப்ரான்ஸ் இட்டாலி அண்டு ஜெர்மன் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து மசினி பிலீவ்டு தட் காட் ஹேட் இன்டென்டட் நேஷன்ஸ் டு பி இன் நேச்சுரல் யூனிட்ஸ் ஆஃப் மேன் கைண்ட் ஸோ மசினி வந்து நம்புகிறாரு இப்போ காடோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நேஷன் அப் நேஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதகுலம் இயற்கையாகவே இயற்கையாகவே ஒரு ஒன்னாக அவங்களாவே ஒன்றா வந்து நேச்சுரலாக அவங்களாவே ஒரு மனித குலமாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மனித குலமாக இருக்கணும் அப்படின்றது தான் மசினி வந்து சொல்கிறாங்க ஸோ இட்டாலி குட் நாட் கண்டினியூ டு பி அ பேட்ச் ஒர்க் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட்ஸ் அண்டு கிங்டம் ஆனால் உண்மையிலே இட்டாலி வந்து எப்படி இருக்குது ஒரு கிங்டம்லேயோ இல்லை ஸ்மால் ஸ்டேட்ஸ்லேயோ ஒரு பேட்ச் ஒர்க்காக ஒரு சின்ன ஒர்க்காக ஒரு ப ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்குது இட் ஹேட் டு பி ஃபோர்ஜ் இன் டு ஏ சிங்கிள் யூனிஃபைடு ரிப்பப்ளிக் வித் இன் த வைடர் அலையன்ஸ் ஆஃப் நேஷன் ஸோ இப்போ இந்த இட்டாலி வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு இருக்கிற ஒரு நேஷனில் ஒரு ரிப்பப்ளிக் யூனிஃபைடு ரிப்பப்ளிக்காக ஒரு யூனிஃபைடு ரிப்பப்ளிக் ஆன ஒரு கூட்டமைப்பு உள்ள ஒரு நேஷனாக நேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திஸ் யூனிஃபிகேஷன் அலோன் குட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்டாலியன் லிபர்ட்டி ஸோ இந்த யூனிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இது இட்டாலியன் லிபர்ட்டி பேசிஸ் இந்த பேசிஸ் ஆஃப் இட்டாலியன் லிபர்ட்டி மூலமாக இந்த யூனிஃபிகேஷன் வந்து இட்டாலிக்கு கிடைக்கும் ஃபாலோயிங் திஸ் மாடல் சீக்ரெட் சொசைட்டிஸ் பே செட்டப் இன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் ஸ்விட்சர்லேண்ட் அண்ட் போலண்டு ஸோ இப்போ இது இந்த சீக்ரெட் சொசைட்டி வந்து எங்கெங்கே திருப்பி செட்டப் ஆகுது ஜெர்மனியில் ஃப்ரான்ஸ் ஸ்விட்சர்லேண்ட் அண்ட் போலண்டில் செட்டப் ஆகுது மஜினிஸ் ரென்ட்லெஸ் ஆப்போசிஷன் டு மொனார்கி அண்ட் ஹிஸ் விஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ஸ் ஃப்ரைட்டன்ட் த கன்சர்வேட்டிவ்ஸ் இந்த மஜினியோட இடைவிடாத ஆப்போசிஷன் ஆப்போஸ் பண்ணுறது இந்த மொனார்கிட்ட இது வந்து அங்கே இருக்கிற கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு வந்து ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருந்தது இந்த ம மசினி வந்து என்ன சொல்கிறாரு ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் வேணும் அப்படின்னு சொல்லி ஓயாமல் ஒரு எதிர்ப்பு கொடுக்கறதுனால மொனார்க்கிட்ட எதிர்ப்பு கொடுக்கறதுனால கன்சர்வேட்டிவ்க்கு எதிர்ப்பு கொடுக்கறதுனால இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயம் மா மாதிரியே இருந்தது இந்த மெஜ் மஜினியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸோ மட்டன்னிக் டிஸ்கிரைப்டு ஹிம் ஆஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் அவர் சோஷியல் ஆர்டர் ஸோ இப்போ ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இது யாரை பற்றி அப்படின்னா இந்த கெசப்பே மஜினி பற்றி தான் வந்து இவர் மட்டன்னிக் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த மெட்டனிக் இந்த மெஜினி கெசப்பே மஜினியை எப்படி சொல்கிறாருன்னா த மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் அவர் சோஷியல் ஆர்டர் நம்ம சோஷியல் ஆர்டருக்கு சொசைட்டிக்கு இவர் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் எனிமி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த மெட்டர்னிக் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இங்கே படிச்சிருக்கோம் இந்த மெட்டனிக் அப்படின்றவர் யாருன்னா த காங்கிரஸ் வாஸ் ஹோஸ்டட் பை தி ஆஸ்ட்ரியன் சான்சலர் ஆஃப் டியூக் மெட்டன்னிக் இந்த வியனா விந்து வியனா காங்கிரஸ் வியனா இருக்குல்ல இதை வந்து ஹோஸ்ட் பண்ணதே இந்த சான்ஸ்லர் ஆஃப் ஆஸ்ட்ரியன் சான்சலர் ஆஃப் டியூக் மெட்டனிக் இவர் தான் வந்து இந்த கசினி மெ மெசப்பே மெசப்பே கசப்பே மசினியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இவர் வந்து ஒரு எனிமி அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து த க்ளப் ஆஃப் திங்கர்ஸ் அனானிமஸ் கேரிகேச்சர் டேட்டிங் டூ சி எயிட்டீன் டுவெண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேரிகேச்சர் அப்படின்னா ஒரு பிக்சரை வந்து ஹியூமரஸாக சொல்கிறது ஸோ இதுதான் ஸோ இந்த பிக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பிளக் ஆன் த லெஃப்ட் பியர்ஸ் பியர்ஸ் த இன்ஸ்கிரிப்ஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆஃப் டுடேஸ் மீட்டிங் ஹவு லாங் வில் திங்கிங் பி அலவுட் டு அஸ் ஸோ இந்த ப்ளக் அப்படின்னா இங்கே இந்த இதில் எழுதியிருக்காங்க இந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க எவ்வளோ நேரத்துக்கு நம்ம இங்கே திங்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க த போர்டு ஆன் த ரைட் லிஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் த கிளப் விச் இன்க்ளூட் த ஃபாலோயிங் இப்போ ரைட் சைடில் வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ரூல் வந்து சைலன்ஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கமான்மெண்ட் ஆஃப் திஸ் லேர்ன்டு சொசைட்டி சைலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேர் சொசைட்டி இவங்கெல்லாம் படித்தவங்க ஸோ அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ டு அவாய்ட் த ஈவென்ச்சுவாலிட்டி வேர் பை அ மெம்பர் ஆஃப் திஸ் கிளப் மே சுக்கம் டு தி டெம்டேஷன் ஆஃப் ஸ்பீச் முசில்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு மெம்பர்ஸ் அப்பான் என்டரிங் ஸோ இப்போ வந்து நம்மளை அறியாமலே பேசிடுவோம்ல அதனால் முசில்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி துணி கட்டியிருக்காங்களா ஸோ இதுதான் வந்து முசில்ஸ் ஸோ இதில் வந்து வாட் இஸ் த கரிக்கேச்சரிஸ்ட் கேரிக்கேச்சரிஸ்ட் ட்ரைங் டு டிபிட் இது என்ன சொல்ல வர்றாங்க இந்த பிக்சர் மூலமாக இந்த பிக்சர் மூலமாக இங்கே கிளப் திங்கர்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய தாட்டை வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி பீப்புள் வந்து இங்க அலோ பண்றது கிடையாது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் வந்து இங்க அலோ பண்றது கிடையாது லிபர்ட்டி பத்தியும் இங்க வந்து அலோ பண்றது கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த பிக்சர்ல வந்து டெபிட் பண்றாங்க இதை வந்து ஒரு ஹியூமரஸா வந்து சொல்றாங்க இப்போ திங்கர்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது இங்க லிபர்ட்டி பத்தி பேசக்கூடாது ஃப்ரீடம் பத்தி பேசக்கூடாது ஆனா பீப்புள் வந்து இங்க அலோவ் பண்ணுறது கிடையாது எதை பற்றி ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடாது பீப்புளுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது அவங்களும் இங்கே வந்து ஃப்ரீடம் பற்றி பேசக்கூடாது ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது இது எல்லாமே வந்து இந்த பிக்சர் மூலமாக டெபிட் பண்ணுறாங்க ஸோ இந்த பிக்சரில் வந்து கசபே மஜ்னி அண்ட் தி ஃபவுண்டிங் ஆஃப் யங் யூரோப் இன் பேர்ன் எயிட்டீன் த்ரீ எயிட் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ ஸோ இங்கே வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி ரெண்டு சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணதாக சொன்னாங்கல்ல ஸோ இது அதில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க யங் யூரோப்பியன் பேர்ன் எயிட்டீன் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ